இந்த படத்தினுடைய ஆர்டிஸ்ட்லாம் யாருன்னா ஜான்சன் சாந்தம், சில்வஸ்டர் ஸ்டாலன், கிறிஸ்டி ஸ்விஃப்டி சென்ட், ஜாக்சன், மேகன் ஃபாக், தால் டோனிஜா, இக்கோ யுவாஸ், லிவி டான், டேரக்டர் ஸ்காட் வாக். ஓப்பனிங்ல லிபியா, லிபியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழைய ஃபேக்டரி, கெமிக்கல் ஃபேக்டரிக்குள்ளார அங்கே இருக்கக்கூடிய கோல்டன் பால்ஸ், அதாவது நியூக்ளியர் வெப்பனுக்கான ஹெட் அங்கே இருக்குது. அதை ஒரு டீம் வந்து கடத்திட்டு போகிறாங்க. இது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு இந்த சுச்சுவேஷனை நம்மளோடய மாற்றிக்கணும் அப்படின்ட்டு சில்வஸ்டர் ஸ்டாலன் அவரோட டீமுடைய உள்ளுக்குள்ளார இறங்கி வராங்க. இறங்கி வந்து துரதிருஷ்டவசமாக அந்த டீமை தப்பிக்க விட்டுறாங்க. நம்ம சில்வஸ்டர் ஸ்டாலனும் செத்துடுறாரு. அதோடு அவர் கதையும் முடிஞ்சுது. நம்ம சில்வஸ்டர் ஸ்டாலன் இறந்த சோகத்தை துக்கத்தை தாங்காமல் சாந்தமோ இது வேணாண்டா இந்த வேலை, நான் செக்யூரிட்டி வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. ஒரு கட்டத்தில் இந்த நியூக்ளியர் வெப்பனை பிளாஸ் பண்ண போகிறாங்க. அதாவது ஆசியன் பசிபிக் உடைய ஒரு மெயினான கிட்டத்தட்ட ரஷ்யா மேலேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பகுதியில் வெடிக்க வைக்க போகிறதா ஒரு செய்தி கேள்விப்பட்டு மறுபடியும் நீ இந்த சம்பவத்துக்குள்ளார இறங்கணும் அப்படின்னு சாந்தம்கிட்ட கேட்குறாங்க. அவர் சான்ஸ் இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ வரலன்னா என்ன, நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு எக்ஸ்பெண்டபிள் டீமுக்கு உள்ளே போகிறானுங்க. போகிற இடத்துல அந்த கப்பலில் மாட்டிக்கிறானுங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன வேலை, திரும்ப தாய்லாந்து போகிறாரு. தோண்ட கிடந்த கதையை தூக்கி நிறுத்த போகிறாரு தாய்லாந்தில். நினச்சா எப்போ டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தாய்லாந்து போயிருக்கிறீங்களே, ஒரு சாண்ட்விச் மசாஜ் கூட காட்டியிருக்க வேண்டாமா? அங்கே எதையுமே காட்டல. பரவாயில்ல, தோனிஜா கூட ஒரு நல்ல சண்டையாவது காட்டியிருக்கலாம்ல, அதையும் இல்லை. டக்குன்னு பார்க்குறாரு மண்டை ஓட்ட லோகோ. சரிவா, நீயும் நம்மால் தான் அப்படின்னு ஒரு சின்ன விஞ்சில் ஏறி பெரிய கப்பலில் டார்கெட் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும். உள்ளே போனதுக்கப்புறம் என்ன, ஹீரோ தான் அவங்கள எல்லாத்தையும் காப்பாற்றணுங்கிறது தலைவிதி, காப்பாற்றுறாரு. இந்த சண்டை காட்சியில் ஒரு சின்ன வருத்தம் அப்படிங்கிறது, டோனிஜாவை ஆங்பாங்கிலிருந்து நம்ம ரசிச்சிட்ருக்கிறோம், மிகப்பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட்டர், அவருக்கு ரெண்டே ரெண்டு சீனை மட்டும் கொடுத்துட்டு கட் பண்ணி விட்டானுங்க. படம் முழுக்க பாம்பு கண்ணுன்னு போய்கிட்டே இருக்குது. கதைங்கிறது இதில் எதுவுமே இல்லை, ஏன்னா புதுசாக இல்லை கதை, மிக பழமையான கதை அப்படிங்கிறதுனால நம்ம பார்க்குறதுக்கும் போர் அடிக்க தான் செய்யுது. காட்சிகளாவது புதுமையாக இருக்குன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கப்பல்லையே வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடுறானுங்க. சொல்லிக்கிற மாதிரி அப்படின்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்மித்தில் வர மாதிரி ஆஞ்சலினா ஜூலியும் பிராண்ட் பிட்டும் ஒரு சண்டை காட்சி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதில் ஒன்று சின்னதாக இருக்குது, பெருசாக ஒன்றும் காட்டலை. ஃபைனலி இந்த படம் போங்கடா, நீங்களும் உங்கள் வேர்ல்டு வார் 3 நியூக்ளியர் வெப்பனும்.